டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டுக்கு மூணு ப்ராசஸ் தான், ட்ரில்லிங், ஃபில்லிங் அண்ட் சீலிங். ஸோ இந்த மூணு ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம வீட்டில் கரையான் வராமல் நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ட்ரில்லிங். இந்த ட்ரில்லிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 mm டயாபிட் உள்ள 6 inch டெப்த் உடைய ஒரு ட்ரில் பிட்டை எடுத்து, ஸோ நம்ம ஸ்கர்ட்டிங் லெவலில் 1 feet 1 feet டிஸ்டன்ஸில் நம்ம வீடு ஃபுல்லாகவே ட்ரில் பண்ணுறோம். ஸோ அப்படி ட்ரில் பண்ணுறதுனால நம்ம கெமிக்கல் பேரியர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்ம ஃபில்லிங். ஸோ இந்த ஃபில்லிங் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ப்ராப்பர் கெமிக்கல் யூஸ் பண்ணி அங்கே இந்த ஹோல்ஸில் மினிமம் 20 mL இருக்கிற ரேஷியோவில் நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு செயின் ஃபார்மெட்டில் எல்லாமே வந்து கெமிக்கல் பேரியரானால் உங்கள் வீடு வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. தென் சீலிங், ஃபைனலாக நம்ம போட்ட ஹோல்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஒயிட் சிமெண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் 2 inch. தென் லாஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற உடன் கிரியேச்சர் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி அங்கே எங்கேயாவது அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடங்கள் எல்லாமே நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம ரெசிடியூல் ஸ்ப்ரே பண்ணி அங்கே இருக்கிற டெர்மைட் எல்லாமே நம்ம சரி பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் 1 feet டிஸ்டன்ஸில் நம்ம ட்ரில் பண்ணணும்? ஒரு ட்ரில் பண்ணும்போது ஏன் 1 feet பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கெமிக்கல் அந்த ஹோல்ஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது 1/2 feet தான் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம 1 feet டிஸ்டன்ஸில் நம்ம ட்ரில் பண்ணுறோம். ரெண்டாவது, டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டில் ட்ரில்லிங் ஏன் நம்ம ஸ்கர்ட்டிங் லெவலில் ட்ரில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த இடங்களுக்கு தான் வந்து கரையான் வந்து மூவ்மெண்ட் பண்ணும், அதே மாதிரி அந்த இடங்களில் இருந்து தான் இன்னொரு இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஸ்கர்ட்டிங் லெவலில் ட்ரில் பண்ணி அங்கே நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணுறோம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து டெர்மைட் உள்ளே வருது வீட்டுக்குள்ளே அப்படின்னா, உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற செல்லுலோஸ் மெட்டீரியல் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ, புக்கோ காட்டன் பாக்ஸோ, நீங்கள் மரத்தில் தான் நீங்கள் வந்து டோர் ஃப்ரேமோ டோரோ செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்றதுக்காக தான் உள்ளே வருது. ஃபோர்த்து வந்து, ஏன் வந்து மரங்களை சாப்பிடுது அப்படின்னா, ஏன்னா அது செல்லுலோஸ் கண்டென்ட்டு. ஸோ நம்ம எப்படி வந்து குளுக்கோஸ் ஐட்டமான அரிசி சாதத்தை சாப்பிட்றோமோ அது மாதிரி உங்களுக்கு கரையான் வந்து இந்த குளுக்கோஸ் மெட்டீரியலான மரத்தை சாப்பிடுது. ஃபிஃப்த்து, நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் வந்து சேஃப் தானா அப்படின்ற டவுட் இருக்கும். கண்டிப்பாக சேஃப் தான், ஏன்னா இது ஆர்டர்லெஸ் கெமிக்கல். நீங்கள் யங்கர்ஸாக இருக்கட்டும் எல்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருக்குமே சேஃப். ரொம்ப வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போதே நீங்கள் வீட்டில் இருக்கலாம். 6th குவஸ்டின் என்ன அப்படின்னா, டெர்மைட்டுக்கு சர்வீஸ் பண்ணும்போது மித்த பூச்சிகள் எல்லாமே வந்து நமக்கு செத்துருமா அப்படின்ற டவுட்டு? கண்டிப்பாக வந்து கிடையாது, ஏன்னா ஒவ்வொரு பூச்சிக்குமே ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் மித்த பூச்சிகள் எதுவுமே சாகாது. 7th குவஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் ஒயிட் சிமெண்ட்டை 2 inch அளவுக்கு மட்டும் நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணணும்? ஏன்னா அந்த கெமிக்கல் எல்லாமே ரெசிடியூல் பவருக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ அதனால் உங்கள் ஹோல்ஸ்குள்ளே ஒரு ரெசிடியூல் எஃபெக்ட் இருந்தால் தான் கரையான் வந்து மூவ் பண்ணாமல் அதே இடத்துல இருக்கும், அதே மாதிரி டெட் ஆகும். 8th என்ன அப்படின்னா, எப்போ க்ளீன் பண்ணணும்? கண்டிப்பாக வந்து சர்வீஸ் முடிஞ்சதுலேருந்து 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் மினிமம் விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது பெட்டர். சப்போஸ் உங்களால் அந்த டைமில் முடியல, இல்லை எனக்கு நான் வேறு எங்கேயாவது இருக்கேன் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். டெர்மைட் சர்வீஸ், அதாவது ட்ரில்லிங் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற குவஸ்டின். ஸோ கண்டிப்பாக வந்து 1 day முடிச்சிடலாம். சப்போஸ் ஒரு 2500 square feet 3000 மேலே போகுது அப்படின்னா செகண்ட் டேவும் உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். 10th வந்து, டெர்மைட் சர்வீஸ் பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகும்? காஸ்ட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும், ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பிஹெச்கே பொறுத்து. ஸோ உங்களை யார் காண்டாக்ட் பண்ணாங்களோ அந்த ஸ்டாஃபே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க, இங்கே உங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. 11th என்ன அப்படின்னா, மழை பெய்யும்போது நம்ம சர்வீஸ் பண்ணலாமா? பண்ணலாம், ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் எல்லாமே இன்டோர் ஸ்பேஸில் தான் பண்ணுறதுனால நமக்கு மழை பெய்யறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 12th என்ன அப்படின்னா, சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி நம்ம பண்ண சர்வீஸ் எல்லாமே 99% கம்ப்ளைண்ட் வராது. சப்போஸ் அந்த 1% யாராவது வீட்டில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் நம்பரை வச்சு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் டீம் அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல்.
ஸோ உங்களுக்கு டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈசி பெஸ்ட் கண்ட்ரோல் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.